சென்னை நந்தம்பாக்கம் பிரதான சாலை குண்டும் குழியுமாக காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். நந்தம்பாக்கத்தில் இருந்து மணப்பாக்கம் முகலிவாக்கம் உள்ளிட்ட பகுதி வழியாக போரூர் செல்லக்கூடிய பிரதான சாலை 2 கிலோமீட்டருக்கு மேல் குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக மழைநீர் வடிகால் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் அப்படியே விடப்பட்டதன் காரணமாக சாலை முழுவதும் சேதமடைந்து வாகன ஓட்டிகள் கடும் சிரமங்களை சந்தித்து வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே நந்தம்பாக்கம் வழியாக போரூர் செல்லக்கூடிய சாலையை சீரமைத்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். ட்ரேஸ் சென்டர் இல்லையா, அது அதுக்கு பின்புறம் இருக்குது. அப்படி போனால் மணப்பாக்கம் போகலாம் அந்த ரோடு. இது ஒரு 2 மாதமாக இருக்குது, அப்படியே தான் போட்டு வச்சுருக்காங்க. ரெண்டு மூணு மாதமாக இருக்குது. இது ரொம்ப மோசமாக இருக்குது. எல்லாம் நோண்டி கிண்டி போட்டு இங்கே பாருங்க, இதுக்குள்ளே கூட இருந்தது, உள்ளுக்குள்ள இடம். கிட்டத்தட்ட 3 மாதமாக இருக்குது, ஒன்றுமே கவனிக்கலை. இப்படி மெதுவாக செஞ்சிட்ருக்காங்க. போட்டு மழை காலத்துலலாம் ரொம்ப தண்ணி நிற்கிது, முனங்காலில் தண்ணி நிற்கிது. நிறைய பேர் பைக்கெலாம் விழுந்துட்டாங்க. அது உள்ளார கூட வலுக்கி வலுக்கிட்டு விழுந்தாங்க. பைக்கில் வராங்களே, களிமண் ஃபுல்லாக களிமண், இது வலுக்கி வலுக்கி விழுவுறாங்க.